ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட சாந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். 30 ஆண்டுகள சிறை வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைந்தும் இலங்கைக்கு செல்ல முடியாமல் தமிழ்நாட்டில் உயிரை விடுத்துள்ளார் சாந்தன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் இலங்கை தமிழரான சாந்தனுக்கு முதலில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்த அனைவரும் 2022 உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது சாந்தனும் விடுதலை செய்யப்பட்டார். இலங்கை தமிழர் என்பதால் சாந்தன் திருச்சியில் உள்ள வெளிநாட்டவருக்கான சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோருடன் சாந்தன் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் இருந்தபடி கடந்த ஆண்டு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில், இலங்கை குடிமகனான நான் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். தற்போது நான் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளேன். கடந்த 32 வருடங்களாக எனது தாயாரை பார்க்கவில்லை. அவருடைய இந்த முதுமையான காலத்தில் அவருடன் வாழ விரும்புகிறேன். ஒரு மகனாக அவருக்கு உதவிகரமாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் இலங்கைக்கு வர அனுமதி அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும். சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட பிறகு கடவுச்சீட்டு, அடையாள அட்டை புதுப்பிப்பது சம்பந்தமாகவும் இலங்கைக்கு திரும்புவது சம்பந்தமாகவும் ஆலோசனை பெற வேண்டி இலங்கை துணை தூதருக்கும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் ஏற்கனவே மனு அனுப்பினேன். இலங்கையில் என் மீது வழக்கு இல்லை. தயவுசெய்து எனது சிரமத்தை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு நான் வர உதவ வேண்டும் என கூறியிருந்தார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாந்தன் தரப்பில் வழக்கும் தொடரப்பட்டது. அதில் இலங்கையில் முதுமையில் இருக்கும் தாயாரை கவனித்துக் கொள்ள திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து விடுதலை செய்து இலங்கைக்கு அனுப்ப கோரி மனு கொடுத்திருந்தேன். இம்மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகையால் தம்மை இலங்கைக்கு அனுப்ப மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என சாந்தன் கூறியிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் சாந்தன் இலங்கைக்கு செல்வதற்காக தற்காலிக பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் வழங்கியிருப்பதாகவும் அதை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தரப்பிலோ தமிழ்நாடு அரசு அனுப்பிய ஆவணங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், கிடைத்த பின் 1 வாரத்தில் சாந்தன் இலங்கை செல்வதற்கான உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கல்லீரல் பாதிப்பிற்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாந்தன் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.